அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மந்திரம் கிட்டத்தட்ட மறைஞ்சு போயிடுச்சு அல்லது மறைக்கப்பட்டது. இந்த மந்திரம் மிகவும் பழமையான ஒரு மந்திரம், அதிசக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம், ஆண் பெண் சம்மோகன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளில் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் பயன்படுத்தக்கூடிய நபர் தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது. நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் ஆசைப்படும் நபரை உங்கள் பக்கம் வசியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் வாரத்தில் எந்த நாள் வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று ஜபம் பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பௌர்ணமி அன்று கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம். மொத்தம் 108 முறை தான் ஜபம் பண்ண வேண்டியிருக்கும். 3 நாள் ஜபம் பண்ணால் போதும். இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எப்பவும் போல் பூஜை ரூமில் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம். விநாயகரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்திர சாப நிவர்த்தி தெரிஞ்சால் ஒரு 11 முறை சொல்லுங்கள், இல்லைனாக்கா நம்ம சேனலில் பதிவு இருக்குது. இந்த மந்திரத்திற்கு மந்திர சாப நிவர்த்தி ஒரு 3 முறை சொன்னால் போதும். சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ருத்ராச மாலை கொண்டு ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 108 விதம் 3 நாளைக்கு ஜபம் பண்ணாலே போதும். முதல் நாளே உங்களுக்கு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சம்பந்தப்பட்ட நபரை நீங்கள் அணுகினீங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் பக்கம் 100% வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சிக்னல் அதிகமாக கிடைக்கும். ஆகையால் நண்பர்களே, இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறையை நான் சொல்லிட்டேன். நான் பெண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கணவன் மனைவி இடையே விரிசல் இருந்ததுனாக்கா இந்த மந்திரத்தை அவங்களும் ஜபம் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. முறைகள் எல்லாமே அதே தான். பூஜை ரூமில் உட்காரணும். அப்படி முடியாதவங்க தனிமையில் கூட அமர்ந்து பண்ணலாம். பூஜை ரூமில் அமர்ந்து செய்ய முடியாதவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமைதியாக காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பண்ணணும். 3 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி நீங்கள் எந்த டைமில் வேணுனாலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிச்சு பிரயோகம் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இனிப்பு வகைகளில் ஏதாவது ஒரு இனிப்பு வகையில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி ஊதி கொடுத்தா கூட பலன் தரும். அப்படி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, அவங்கக்கிட்ட பேசினதே கிடையாது, பிரச்சனை ஆகிடுச்சு, பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் எதிரும் புதிரும்மாக நாங்கள் பார்ப்போம், ஆனால் பேச மாட்டோம், பழக மாட்டோம்னு சொல்கிறவங்க, அரிசி பச்சரிசி இருந்தால் கொஞ்சம் 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணி அதில் ஊதி விட்டு அவங்க போகிற வர வழியில் ஓரமாக எங்கேயாவது தூவி விட்டால் போதும், இல்லை போகிற வழியில் தூவி விட்டால் கூட போதும். அதை தாண்டின உடனே உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அவங்களுக்கு. இப்படி கூட ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி 3 முறைகள் இருக்குது. சாதாரணமாக ஜபம் பண்ணுறது, இனிப்பு வகையில் ஜபம் பண்ணி சாப்பிட கொடுக்கறது, அதுவும் முடியாதவங்க அரிசியில் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணி அவங்க போகிற வர வழியில் அவங்க தாண்டி போகிற மாதிரி தூவி விடலாம். இதுவுமே முடியாதவங்க மனசுக்குள்ளே அவங்கள நினச்சி ஜபம் பண்ணால் கூட நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். இப்போ மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் வசியம் வசமானய, பேர் சேர்த்துக்கோங்க, பைரவாய காமதேவாய ஸ்வஹா. ஓம் வசியம் வசமானய, பெயர் பைரவாய காமதேவாய ஸ்வஹா. பேருங்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை சேர்த்துக்கோங்க. அப்படி நான் யாரையும் விரும்பல, எனக்கு வெறும் மந்திர ஜபம் மாத்திரம் போதும், பேர்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்கிறவங்க, ஓம் வசியம் வசமானய பைரவாய காமதேவாய ஸ்வஹா அப்படின்னு ஜபம் பண்ணாலே உங்ககிட்ட ஒரு தனி தேஜஸ் ஒரு பவர் கிடைச்சிரும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி யார் மேலே நீங்கள் ஊதி விடுறீங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கம் வசியமாகிட்டே வருவாங்க. உடனே ஆக மாட்டாங்க, கொஞ்சம் பவர் கூடணும். மந்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ண மந்திரத்துக்கு சக்தி வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து பண்ணினாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 3 நாளுக்கு பிறகு கூட நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை டெய்லி கூட ஜபம் பண்ணிகிட்டே வரலாம். உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் எந்த டைம் வேணாலும் ஜபம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா மந்திரத்துக்கு சக்தி குடிண்டே வரும். அதனால் நீங்கள் யார் மீது பிரயோகம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க மேலே பிரயோகம் பண்ணால் நிச்சயமாக 100% வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி. நண்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.